வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் திணறும் தமிழக அரசு. கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீரை கேட்டுப் பெற வேண்டும், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. நாகர்கோவிலில் அவசர ஊர்தி பணிக்காக திரண்ட இளைஞர் இளம்பெண்கள் சமூக இடைவெளியை மறந்து கூட்டமாக நின்றதால் பரபரப்பு. இடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லை, இறந்தவர் உடலை வயலுக்குள் இறங்கி தூக்கிச் செல்லும் அவல நிலை. தொடர்ந்து 9வது நாளாக பெட்ரோல் விலை உயர்வு. இந்திய சீன எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் திங்களன்று இரவு இரு நாட்டு இராணுவங்களிடையே கடுமையான மோதல். வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்திகளை வாசிப்பது ஜெய்சி ஜாயபிரகாஷ், விஜயராஜன், கலைவாணி தாமோதரன், தேவி ஷியாம் சுந்தர் மற்றும் ஜான் கண்ணன். முதலில் வருவது தமிழக செய்திகள். கரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு திணறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக கூறியிருக்கின்றார். கடந்த 2.5 மாதங்களாக கரோனா நோய் தொற்றால் தமிழகம் மிக மோசமான பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றது. இறப்பு எண்ணிக்கையும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஆனால் இந்த சூழலை சமாளிக்க சரியான முடிவுகளை எடுக்காமல் தமிழக அரசு திணறுகின்றது. தமிழகத்தில் கரோனா நோய் தொற்று முதன்முதலாக மார்ச் 7 நாளன்று கண்டறியப்பட்டது. மார்ச் 21 நாள் மத்திய அரசு ஊரடங்கு அறிவிக்கும் வரை 2 தமிழக அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் மே 31 நாள் வரை, அதாவது 71 நாட்களில் 176 நபர்கள் இறந்திருக்கின்றார்கள். அடுத்த 15 நாட்களுக்குள் மட்டும் 259 நபர்கள் இறந்திருக்கின்றார்கள். இதனை பார்த்தும் மாநில அரசாங்கத்துக்கு பதற்றமோ படபடப்போ வந்ததாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டே வந்துள்ளது என்று மு க ஸ்டாலின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும், சரியான மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படவில்லை என்றும், ஆண்களும் பெண்களுமாய் சுமார் 25 தொற்றாளர்கள் கொரோனா சிகிச்சை வார்டை விட்டு வெளியே வந்து தங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு சென்றனர் என்று திரு சோலைராஜன் தெரிவிக்கிறார். கர்நாடகத்திடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தண்ணீரை கேட்டு பெற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் என் வி கண்ணன் கூறியதாவது, கடந்த 8 பிறகு இந்த ஆண்டுதான் ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஜூன் 16 அன்று காலை 11 கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கல்லணைக்கு பகல் 12 வரை தண்ணீர் வந்து சேரவில்லை. 2 தாமதத்திற்கு பிறகுதான் தண்ணீர் சிறிதளவு வந்தடைந்தது. பிறகு 12:50 தண்ணீர் திறக்கப்பட்டது. இது மக்களை, விவசாயிகளை ஏமாற்றமடைய வைத்தது. தண்ணீர் வரத்தில் ஏற்பட்டுள்ள தடை கவலைப்பட வைக்கிறது. தண்ணீர் வர தடைகளாக முக்கம்பு உள்ளிட்ட இடங்களில் இன்னும் பணிகள் முழுமையாக நடைபெறாமல் இருப்பதும், மணல் கொள்ளையர்களால் மிக ஆழமாக ஆறுகள் சுரண்டப்பட்டுள்ளதால் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு தண்ணீர் வருவதற்கு பெரும் தடைகளாக உருவெடுத்துள்ளன. இந்த தடைகள் விவசாயிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. கடைமடை வரை தண்ணீர் எப்படி வந்து சேரப்போகிறது என்பது கேள்விக்குறியே. எனவே ஆட்சியாளர்கள் மிக வேகமாக செயல்பட்டு பிரச்சினைகளை தீர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூர்வாரும் பணிகள் மிக துரிதமாகவும் உடனடியாகவும் செய்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக கோடை காலங்களில் தூர்வாரும் பணியை முறையாக முடிக்காமல் காவிரியின் தண்ணீர் திறந்துவிடும் நேரங்களில் தூர்வாரும் பணிகள் வேகமாக நடப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டாவில் சுமார் 500,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சியாளர்கள் தகவல்படி டெல்டா முழுவதும் சுமார் 3.5 ஏக்கர் தயார் நிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டம் 1.5 ஏக்கர் வரை குறுவை சாகுபாடு நடைபெறும் என்ற சூழ்நிலை உள்ளது. விதை உள்ளிட்ட இடுபொருட்கள் உரங்கள் தடையின்றி கிடைக்க வேண்டும். பயிர்கடன்களை நிபந்தனையின்றி அனைத்து தேசிய வங்கிகள், கிராம கூட்டுறவு வங்கிகள் அனைத்திலும் கிடைத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் காவிரியில் ஜூன் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி 40 TMC அளவை உரிய முறையில் பெற்றிட வேண்டும் என்றார். மருத்துவத்துறையில் பணியாளர்களை நியமிக்க தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை விலக்கிக் கொள்ள வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் கோரியுள்ளது. கொரோனா பரவல் அதிகமாகியுள்ள நிலையில் மருத்துவர்களையும் மருத்துவ ஊழியர்களை வெளிக்கொணர்தல் முறையில்
ஜென்டில்மேன் என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழக அரசு நியமித்து வருகிறது. 3 மாதத்திற்கு மட்டுமேயான இந்த தற்காலிக நியமனத்திற்கு 1 மாத ஊழியத்தை கழிவாக அந்நிறுவனம் கோரி வருகிறது. இது கடும் கண்டனத்திற்குரியது. அந்நிறுவனத்தின் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிறுவனத்திடம் இப்பொறுப்பை வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டும். ஊழியர்களை எம்ஆர்பி மூலம் நேரடியாக நியமிக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அறிக்கையொன்றில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் புதன்கிழமை மாலை அந்த நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதி விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் 108 அவசர ஊர்தி பணிக்கு திரண்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் சமூக இடைவெளியை மறந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவில் கோட்டாறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் வைத்து 108 அவசர ஊர்தி ஓட்டுநர், அவசரகால மருத்துவ உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு கடந்த 15ஆம் நாள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் மருத்துவ உதவியாளர் பணிக்கு தேர்வு நடைபெற்றது. இதில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக இன்று ஓட்டுநர் பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வுக்கு இன்று காலையில் ஏராளமான இளைஞர்கள் திரண்டனர். அவர்கள் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் திரண்டிருந்த நிலையில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கூட்டமாக நின்றிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை ஒழுங்குபடுத்தவும் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. குமரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சமூக இடைவெளியை பின்பற்றிட வேண்டும் என்று நாள்தோறும் உத்தரவு பிறப்பித்து வரும் நிலையில் அதனை மருத்துவம் சார்ந்த பணிகளில் ஈடுபட இருக்கின்றவர்களே பின்பற்றாமல் இருப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது. சீர்காழி அருகே சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் இறந்தவர் உடலை வயலுக்குள் இறங்கி தூக்கிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி ஒன்றியம் மருதங்குடி ஊராட்சியில் ஐவேலி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் உயிரிழந்தால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உப்பனாற்றின் கரையில் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம். இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்வதற்கு சாலை வசதி இல்லாததால் வயலில் இறங்கி இறந்தவர்களின் உடலை தூக்கிச் செல்லும் நிலை காலம் காலமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஐவேலி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருடைய உடலை எடுத்துச் செல்லும் போது நடவு செய்திருந்த வயலில் இறங்கி அப்பகுதி மக்கள் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது இந்திய செய்திகள். கரோனா காரணமாக நாடு முழுவதிலும் மரணமடைந்த நபர்களின் பட்டியலில் தற்பொழுது வழக்கத்திற்கு மாறாக கூடுதலாக 2004 மரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை பெரும்பாலும் மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் நடந்த குளறுபடிகள் என்பது அம்பலமாகியுள்ளது. மற்ற மாநிலங்களின் உண்மையான மரண விபரம் வெளியாகாததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கரோனா தொற்றால் புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து 5வது நாளாக 10,000 அதிகமாக பதிவாகியுள்ளது. இன்றைய நிலையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை மட்டும் 3.5 லட்சமாக உயர்ந்துள்ளது. 1.5 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் நிகழ்ந்த மரணங்களால் நாட்டின் கரோனா இறப்பு விகிதம் 2.9%லிருந்து 3.4%ஆக உயர்ந்துள்ளது. மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் கைதிகளின் கருணை மனுக்களை கையாளும் போது இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. முந்தைய ஆண்டுகளில் 44 விண்ணப்பங்களில் 40 மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 2013 பிறகு 3 மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டு 32 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2012 டெல்லியில் நடந்த கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான முகேஷின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கடந்த வாரம் நிராகரித்தார். உலகெங்கும் மரண தண்டனைக்கு எதிராக பல நாடுகளும் சட்டங்களை இயற்றி வரும் நிலையில் இந்தியாவில் மரண தண்டனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என மரண தண்டனைக்கு எதிரான பன்னாட்டு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. 9வது நாளாக இன்று பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று பெட்ரோல் விலை 48 பைசாவும் டீசல் விலை 23 பைசாவும் அதிகரித்துள்ளது. மொத்தம் 9 நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசலின் விலை லிட்டருக்கு 4.87 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளது, ஆனால் சில்லறை விற்பனை விலை அதிகரிக்கிறது.
கடந்த ஜனவரி 30ஆம் நாள் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $57 இருந்தது. இன்று ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $40 உள்ளன. ஆனால் வரி அதிகரிப்பால் தற்போது பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலை அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் விற்பனை மீதான மதிப்பு கூட்டு வரியை உயர்த்தியுள்ளன. டெல்லியிலும் பெட்ரோல் டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரி அதிகரித்துள்ளது. இதுகுறித்து ஆராய்ச்சியாளர் உர்விஷா ஜஹசித் கூறுகையில், பெட்ரோல் விற்பனையில் மட்டும் 254 விழுக்காடு கலால் மற்றும் மதிப்பு கூட்டு வரியை மத்திய மாநில அரசாங்கங்கள் வசூலிக்கின்றன. அதேபோல டீசல் விற்பனை மூலம் 240 விழுக்காடு வரி வசூலிக்கப்படுகிறது என்கிறார். குறிப்பிட்ட அளவில் வரியில் மாற்றம் செய்த போதும் June 6ஆம் நாள் வரை பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலை அதிகரிக்கவில்லை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விற்பனை விலையில் பெரும் சரிவு நிலவியதே இதற்கு காரணம். தற்போது எதிர்பாராத விதமாக 82 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு எண்ணெயை சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரித்துள்ளன. இந்திய சீன எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் திங்கட்கிழமை இரவு இரு நாட்டு இராணுவங்களிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் நடைபெற்ற மோதல்களில் 20 இந்திய இராணுவத்தினர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் இராணுவத்திற்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய தரப்பு கூறினாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் இதுவரை சீனா வெளியிடவில்லை. April 3ஆம் வாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் தொடங்கிய பிரச்சினை இன்னும் ஓயவில்லை. இந்த பிரச்சினையை தீர்க்க ஜூன் மாத தொடக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. பிரிகேடியர் நிலை, மேஜர் ஜெனரல் நிலை, கோர் கமாண்டர் நிலை என பல மட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆனால் இந்த சர்ச்சை திங்கள் இரவு உயிர் சேதம் ஏற்படுத்தும் அளவுக்கு மோசமானது. June 15 இரவு எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட மோதல்களைத் தொடர்ந்து உருவான பதற்றமான சூழ்நிலையை தீர்க்க மேஜர் ஜெனரல் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக இராணுவ வட்டாரங்களை மேற்கொள்ளிட்டு ANI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே 2 இருதரப்பு உச்சி மாநாடுகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2018 ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து சீனாவின் வுஹான் நகரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2வது முறையாக இருவரும் மீண்டும் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் சந்தித்தனர். இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் இரு நாடுகளின் தலைவர்களும் தங்கள் படைகளை சமாதானத்தை நிலைநாட்டும் வழியில் வழிநடத்துவதாக ஒப்புக்கொண்டனர். 2018ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் புதிய உச்சங்களை எட்டின. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $95.54 பில்லியன் இருந்தது. இரு நாடுகளும் பொருளாதார தேவைகளில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதை இது காட்டுகிறது. அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.